இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். யோவான் 6:12. Today's Bible verse: Gather up the fragments that remain so that nothing is lost. John 6:12. புள்ளி விபர கணக்கு ஒன்றின்படி அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஒரு வினாடிக்கு $6,000 இந்திய மதிப்பு ₹400,000 மதிப்பிலான உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகிறதாம். அவ்வாறு வீணடிக்கப்படும் உணவை சேகரித்து உண்டு அடுத்த 6 மாதங்கள் வாழ்ந்து பார்க்க போவதாக கனடாவை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் கிராண்ட் பால்வின் என்பவரும் அவருடைய மனைவி ஜென் ரஸ்டிமேயர் என்பவரும் திட்டமிட்டனர். அதற்காக அவர்கள் சில நேரங்களில் பெரிய குப்பை தொட்டிகளை கிண்டினர். பெரிய உணவு கிடங்குகளுக்கு அருகாமையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த கழிவுப் பொருட்களுக்குள் தேடினர். 6 மாத முடிவில் சுமார் $20,000 பெருமான தரமான உணவுப் பொருட்களை சேகரித்தனர். இந்திய மதிப்பு ₹14,00,000. இவர்கள் இருவரும் நடத்திய இந்த சோதனை திட்டத்தை கேள்விப்பட்ட பலர் இவர்களை ஏளனம் செய்தனர். ஆனால் அந்த தம்பதியினர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் நடந்தவற்றை வீடியோவாக பதிவு செய்து Just Eat It, A Food Waste Story என்ற தலைப்பில் ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தனர். இந்த 6 மாத திட்டம் முடிந்தவுடன் அவர்கள் வீடு நிறைய இன்னும் பல மாதங்களுக்கு உபயோகிக்கக்கூடிய நல்ல தரமான சமையல் பொருட்கள் இருந்தன. சில நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கும் கொடுத்தனர். உணவுப் பொருட்களை வீசி எறிந்து வீணடிக்கக்கூடாது என்பதை உலகிற்கு உணர்த்தவே இத்திட்டத்தை செயல்படுத்தியதாக அவர்கள் இருவரும் தெரிவித்தனர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீணடிக்கும் உணவு பசியுள்ள ஒருவனின் உணவாகும். பட்டினி கிடப்பது என்றால் என்ன என்ற உணர்வு இருந்தால் உணவை வீணாக்கும் முன் பலமுறை யோசிப்போம். உலகில் 5 வினாடிக்கு ஒரு குழந்தை உணவில்லாமல் மரித்து கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து உணவை வீணடிக்காதீர்கள். இதை குறித்து இயேசுவானவர் கற்றுத்தந்ததை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு 5,000 பேருக்கும் அதிகமானவர்களை தமது அற்புதத்தினால் போஷித்து அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆகையால் அடுத்த முறை உணவை வீணடிக்கும் முன்னர் பலமுறை யோசியுங்கள். ஆமேன்.